வெல்கம் பேக் டு பிளேஸ் தமிழன் சேனல். அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரூப் பியோட மேட்ச் வந்து ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு மோசமான நிலைமைக்கு வந்திருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதர் கண்டிஷன் தான் அந்த ரீசன். சுத்தமாக வெதர் கண்டிஷன் சரியில்லை, ரொம்பவே வெதர் கண்டிஷன் அன்ப்ராப்பராக இருக்குது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்குவாட் வந்து கடைசி வரையும் அங்கேயும் இங்கேயும் அடம் போய்ச்சிட்டு இப்போ தான் வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா வெதர் கண்டிஷன் ரொம்பவே பேடாக இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா கையில் கட்டானாவே இல்லை, வெறுங்கையை வச்சு விசிட்டிட்டு உட்காந்துருக்காரு. அட போங்கடா, யாரா அவனுங்க காமெடி பண்ணிட்டு இருக்கான் பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்து. இப்போ தான் காஃபி சாப்பிடுங்கண்ணா, வாங்கோண்ணா, போங்கோண்ணா அப்படின்னு காமெடி பண்ணிட்டு உட்காந்துருக்காண்டே. ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டாச்சா? ஐயோ ஐயோ, இட்ஸ் ஓகே கைஸ். நம்ம லைவ் வந்து ஃபன்னாக போகணுமா இல்லை எப்படி? மொக்க போட்டு சாவடிக்கிற மாதிரி ஜவ்வாக இழுக்கணுமா அப்படின்னு கேட்கலான் இருக்கோம். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடலான் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அது ஜிஎம் அபினேஷ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் மாறி மாதிரி உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி தான் உட்காந்துருக்கேன் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கிங் குணால் எங்கேயும் இறங்கிட்டு உட்காந்துருக்காரு மனுஷன். ஃபஸ்ட்டு ஸ்குவாடில் யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ராகுல், என்ன பேர் வாசிக்கவே முடியலப்பா, கிங் சக்தி, கிங் ஆண்டோ, கில் டெத்து, பிரதீப் எம்எம், ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க. ஒரு ஸ்குவாட் கோஆர்டினேஷனோடு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். இவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ எனக்கு தெரிஞ்சு வெயிட் ஸ்குவாட்னு நினைக்கிறேன், பக்காவாக வந்து போயிட்டுருக்காங்க. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பீக்குக்கு மிக இருக்காமல் பீக்கு பக்கத்தில் போயிட்டு இறங்கிட்டு லூட் அடிச்சு பீக்கில் இருக்கவங்கள பொழந்து கட்டலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் வந்திருப்பாங்க. டிஜி மோகன் வைடி, மோகன் வைடி இவர் வந்து ஒரு யூடியூபர் போல இருக்கு. டிஜி பரத், ஜிஎம் சசி, ஜிஎம் பாஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். ஜிஎம் அபினாஷ் போச்சு, இங்கே தான் வந்து இங்கே ஒரு கை இறங்கிச்சின்னு நினைக்கிறேன். அந்த கை எந்த கைனா இந்த கை தான், இந்த கை தான் இங்கே இறங்கியிருக்கு. இந்த கை என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். மேபி இங்கே வந்து ஒரு ஃபைட் நடக்கலாம். ரெண்டு பேர் என்ன நினப்பில் வந்தாங்கன்னு தெரில. சோலோ வர்சஸ் ஸ்குவாட் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். பொறுமையாக இருந்து பார்ப்போம். கையில் வந்து பிளாஸ்மா, அங்கே வந்து M14 ரெண்டு டியூட்ஸ் அடிச்சிங்கப்பா. ஐயோ என்னையா பண்ணுறீங்க, என்னையா காமெடி பண்ணிட்டுருக்கீங்களா? ரெண்டு பேரும் அடிச்சுவாங்கன்னு பார்த்தா அடிச்சிக்கவே இல்லை. ஆஹா, மனுஷன் பார்த்தாரா? இல்லை, இன்னும் பார்க்கல. இவர் இங்கே இருக்காருன்னு அவரும் பார்க்கவில்லை, அவரும் இங்கே இருக்காருன்னு இவரும் பார்க்கவில்லை. ரெண்டு பேரும் பார்க்காம இன்னமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் மேலே தான் இருக்கார் குணால. சரி, ரெண்டு பேரும் அடிச்சிக்கும் போய் கூப்பிடுங்கப்பா, அதுக்கப்புறம் வந்து பார்க்குறோம். மற்ற ஸ்குவாட் பிளேஸ்லாம் பார்த்துக்கலாம். இந்திரி தோஷ், சங்க்ரோத், என்ன பேர், உமசங்கர், ஏன்ப்பா வாயிலேன்னு ஒன்றாத பேராக கஷ்டப்படலையப்பா, சரண், எல்லாமே வந்து ஒரு வெல் பிளே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து முரட்டு சிறுவை வடிக்கிறதெல்லாம் வந்து ப்ராப்பராக எல்லாருக்கும் நல்லதுன்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா டாப் 4 வர ஸ்குவாட்ஸ் மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு மொட்டை சர்வேவு, மட்டை சர்வேவு, இது மாதிரி தான் சர்வே ஸ்டாட்டிக் தான் யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இவங்க பார்த்தீங்கன்னா கி எஃப்டி, ஜெரி எஃப்டி 17, நேத்திக்கு ஒரு குரூப் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எஃப்டி 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 எஃப்டின்னு வச்சுட்டு நம்பரை வச்சுருந்தாங்க. ஜிஎம் அபினேஷ், ஐயோ இனியும் அந்த மனுஷனை கண்டுபிடிக்கல நீனு, அந்த மனுஷன் இவரை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே பார்க்காமலாம் இருக்க மாட்டார். ஐயோ ஐயோ, இங்கே தான் உட்காந்துருக்காரு மனுஷன், பார்க்காம ஓடுறாரு அவர். ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ ஃபைட் நடக்கும்னு பார்த்தேன், ரெண்டு பேரும் ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி தம்பிங்களா, நீங்கள் கடைசி வரையும் காமெடி பண்ணுங்கள். தி மோகன் வைட்டி, தி பரத் வைட்டி வந்து கன்னெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. இல்லை சாரி, மோகன் இன்னொருத்தர் வேற யாரோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஜிஎம் சசி, ஜிஎம் பாஸ், ஜிஎம் அபினாஷ், எங்கடா ஃபைட் நடக்குதா? எங்கே குணால் ப்ரோவும் அடிக்கிறாரா? குணால் ப்ரோ வந்து ஜிஎம் அபினாஷ் அடிக்கிறாரு. டீம் 12 நம்ம குணால் தலைக்குட்டி, குணால் குட்டி அடிச்சுச்சு. குணாலுக்கும் வந்து 4-5 அடி விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து குட்டி அவசரப்பட்டு ஏறிய குட்டி ஏறிய கிடையாது, எதுவுமே கிடையாது, அவசரப்பட்டு ஏறுது. என்ன பண்ணுறாருங்கிற பார்ப்போம். ஏன்னா இந்த ஒரு ஸ்குவாடு இல்லாமல் தமிழ்நாடு மாட்டிச்சு. புலிக்குட்டி என்ன பண்ணுதுன்னு பார்ப்போமே. ஏய், கையில் கிரானைட் எடுத்து வந்துருக்குடா. இல்லை இல்லை, ஃப்ளாஷ்பேங்க் ஃப்ளாஷ்பேங்க். அப்பா என்னையா பண்ணுறாரு? ஏதோ பண்ணுறாரு. அவன் அங்கிட்டு ஓடிட்டான், இனிமே அங்கிட்டு ஓடிட்டான், பார்த்துட்டாரு. என்ன ஒரு அடி மண்டபத்திரம், வாயடி வைத்தடி இல்லை, சும்மா தர்மடி விழுந்தது மண்டையில். கார் 98 வச்சுட்டு ஏதோ பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் இவர் சேஃப் அண்ட் சேஃபாக சர்வே பண்ணி போகலாம், நல்லது. சங்கர் குத்து, உமன் சங்கர் 2-5, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
சேஃபாக வந்து கேப் டவுனில் ஒரு பட்டறையை போட்டாங்க, போங்கடா நாங்கள் யார் ஒம்புக்கும் போகிறதில்ல யார் தும்புக்கும் போகிறதில்லன்னு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிரேவியாரில் வந்து குழி தோண்டிகிட்டு இருக்காங்க. என்ன குழி தோண்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், எங்கிட்ட எவன் போதுனாலும் இங்கே ஒரு குழி தோண்டி உள்ளே படுக்க வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் குழி தோண்டிகிட்டு இருக்காங்க. இவங்க டீமே வந்து கொஞ்சம் வெறித்தனமான அக்ரெசிவ் பிளேயர்ஸ் தான் போல இருக்குது. மோஸ்ட்லி எல்லாருமே பார்க்க பயங்கரமாக இருக்காங்க. ஃபயர் ஜாக்கா, இந்த நேம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. டாய் சஞ்சய், சஞ்சய் தான் நினைக்கிறேன், இது சஞ்சயே தான். சஞ்சய் பார்த்தீங்கன்னா எமோட்லாம் போட்டு பார்க்குறோன்னே, டாப் அப் எமோட்லாம் வாங்கியிருக்கான். டாய் நீ மட்டும் வாங்கி வச்சுக்க வேண்டியது, அன்னும் வாங்கி தர மாட்டேங்கிற. இந்த ஃபயர் ஜாக்குங்கிற ஐடி யாரோட ஐடி நான் அப்புறம் சொல்கிறேன், சொன்னால் மறந்துடுவீங்க. இது ஒரு பெரித்தனமான ஒரு பாப்புலர் ஐடி வந்து இப்போ ஃபயர் ஜாக் சஞ்சய் வச்சுருக்கான். இவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் சென்டோஸை வந்து சேஃபாக லூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. குட்டி 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 ஆர்என் கோளாறு, கோளாறுவா இல்லை கொளறான்னு தெரில, அது நேம் வச்சிருக்காரு. விக்கி Y14551111, விக்கி ப்ரோ, விக்கி விக்கி என்னையா, எல்லாம் விக்கி ஃபேமிலி போல இருக்குது, எல்லாம் விக்கி விக்கின்னு பேர் வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஃப்ளைட்டு பறக்காமல் அப்படியே நிற்கிது, மனுஷன் அதை காட்ட மாட்டேங்கிறாரு. ஒரு பறவை வேறு பறந்துட்டு இருக்கு, ஃப்ளைட் அப்படி தான் இருக்குது. மூணு பேர் அமௌண்ட் போட்டுட்ருக்காங்க. கும்பலாக வந்து ஒரு M17 சோழி முடிஞ்சு, ரெண்டு மூணு பேர்ட்டையுமே வந்து ப்ராப்பர் லூட்டு கிடையாது போல இருக்கு. மூணு பேர்ட்டையுமே வந்து ரெண்டு பேர் தான், ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் பேக் வச்சுருக்காரு. ஆனால் எல்லாம் வந்து கையில் MP40 எடுத்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ் MP40 ஸ்காரு ஏதோ எடுத்து வச்சுருக்காங்க. வாங்க என்ன தான் அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துருவோம். ஸ்டிங் FT36, கிஷோர் FT19, விக்கி FT33, ஜெரி FT17, எல்லாருமே வந்தீங்கன்னா FT அப்படின்னு வச்சுருக்காங்க. FTனா என்ன மீனிங் தெரில, அவங்களோட கிளிப் நேமாக இருக்கலாம். இந்த டோர்னமெண்ட் வந்து ப்ரைடுக்காக ஆடுறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய கெட்ட விஷயம்லாம் நடந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது. சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக நடந்துக்கிற மாதிரி வச்சிட்டாங்க. சொல்ல சொல்ல கேட்காம கடுப்பேற்றிட்டானுங்க. நேற்று நடந்ததெல்லாம் நிறைய கூத்து நடந்துச்சு. உங்கள் சொன்ன ஒரு பக்கம் சிரிப்பாக இருக்கும், இன்னொரு பக்கம் உங்களுக்கே கடுப்பு வரும் அந்த நிலமையில இருந்திருந்தீங்கன்னா. அந்த காமெடி பண்ணிவிட்டானுங்க என்னை வச்சு. கீழ்த்து பிரதீப்பு என்ன பண்ணுறீங்கடா, என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும், ஏதோ பண்ணுறாங்க ரெண்டு பேரும். பிரதீப் பார்த்தீங்கன்னா ஏதோ செவத்து மூலையில், சாரி பிரதீப் கிடையாது, யார் அவர் 5-6 பேர் வச்சுருக்காரு, செவத்து மூலையில் ஓடிட்டுருக்காரு. ஏதோ ஒரு குட்டி, ஏதோ ஒரு குட்டி வந்து ஃபோன் அடிக்குது, எந்த குட்டின்னு தெரில, கால் கட் பண்ணி விட்டலாம். எந்த குட்டியை ஃபோன் அடிச்சிச்சு, மேபி ஃபோன் அடிச்சனால தான் நெட்டு கட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எஸ் 99+ அதனால தான் வருது. பார்த்தீங்கன்னா பிரதீப் குட்டி என்ன பண்ணுது, பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக க்ரோஸாலாம் வச்சுட்டு சர்வை பண்ணிகிட்ருக்காரு. எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் சர்வை அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரம் அதுதான் பயன். யோ யோ இன்னும் பண்ணுறாங்க, ஒரு இடத்துல 4 பேர் உட்காந்துருக்காங்க பற்றியா, இங்கே பற்றியாது, மொட்டை சர்வைவாக இருக்குது இது. யார் அது, டான் DSPயா, அவர் தான் கிங் சக்தி, கிங் ஆண்டோ. எப்பா எப்பா சர்வை பட்டம் கொடுக்குறதா இருந்தால் நம்மளாலே தான் ஏன் தரணும். ஆண்டோ ப்ரோ, இவ்வளோ மனுஷன் வெறித்தனமாக அமௌண்ட் போட்டு கலாய்ச்சிட்டு வந்திருக்காரு. டேக் பக்கத்தில் பார்த்தியா, ஜோக்கர் மண்டையா. கில்டேத் இவர் என்ன முன்னாலேருந்து செவத்தில் ஓட்டிட்டு இருக்காரு, நம்மளுக்கு தான் சிக்னல் கட்டாதுன்னு பார்த்தா இவர் கட்டாயிடுச்சா, சொலமுத்தா போச்சா. விக்கி 5, யோ 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 இந்த இடத்துல நான் போனதே இல்லையா, என்னையும் மொட்ட சர்வை பண்ணுறாங்க. ஐய்யய்யய்ய சர்வைவ் மொரட்டு சர்வைவ், பயங்கரமான சர்வை ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது இது, பக்கா சர்வைவ் ஸ்ட்ராட்டஜி. பட் இந்த சர்வை ஸ்ட்ராட்டஜி ஒத்துழைக்குமா இல்லை கை கொடுக்குமா, கை கொடுக்காதா? நீ ஏன் தம்பி கம்பி பிடிச்சிட்டு எழுதிட்டு இருக்க, இந்தியா உட்காந்து அழுவு, ஏன் கம்பிக்குள்ளெல்லாம் முட்டிக்கிறேடா இண்டவா. மறுபடியும் ஏதோ ஒரு திட்டுக்குட்டி மொபைல் கால் பண்ணுறான், என்னென்னு நெட்டு வந்து சம் அப்போ குளிபை. மறுபடியும் 99+ வந்து போயிருக்கு. இல்லை வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. காசு மலை பொழிறாரா, பிளேஸ் தமிழுக்கு வந்து காசு மலை பொழிகிறார் ASD. இதை அப்படியே நம்ம பேடிஎம் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க அண்ணாத்தா, அதுலேயும் கொஞ்சம் காசு மலை பொழிஞ்சு விடுங்க. 9585909445, இதுவும் கொஞ்சம் காசு மலை பொழிஞ்சு விட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். ஒரு 2000 கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்த டோர்னமெண்ட்டுலாம் நல்லா நெத்தி, உனக்கு ஃபைட்டா? எஸ் ப்ரோ, என்னமோ அட்டனன்ஸ் சொல்கிற மாதிரி எஸ் ப்ரோ. குட், என்னது அது, என்னடா சொல்லுவாங்க, ஐயோ அட்டனன்ஸ் எடுக்கும் போட்டது. பிரசாந்த், யாஸ்மி கவிலன், யாஸ்மி அது மாதிரி யாஸ்மி சொல்கிற மாதிரி எஸ் ப்ரோ ஃபைட் நடக்குது ப்ரோ அப்படிங்கிறான். டே சத்தமாக சொல்லேன்டா, என்னடா பண்ணுற, ஸ்பெக்டேட் பண்ணுனு ஒரு மொபைலை கொடுத்து உட்கார வச்சா, டே இவனா காமெடி பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, இவன் ஒரு கேம் விளாண்டு வந்திருக்காயா, ஐயா இந்த மாதிரி பசங்களை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதயா. அவ்வளோதான், SSS வந்து எலிமினேட் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். எஸ் எலிமினேட் ஆகிட்டாரு, அவர் வந்து சிக்னல் இல்லாமல் மேட்ச் விட்டு வெளில போயிருக்காருன்னு நினைக்கிறேன். கிங் ஆண்டோ, கிங் சக்தி, மறுபடியும் வந்து ஏதோ திட்டுக்குட்டி வந்து கால் பண்ணுது. இது இது வந்து நம்ம ஃப்ரெண்டு தான், வேறு யாரும் கிடையாது. காலேஜ் டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக கால் பண்ணியிருப்பான் நினைக்கிறேன். மேபி எஸ் அதாக தான் இருக்கலாம். இந்த மேட்ச் வந்து மேபி 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 இந்த ஒரு வார்த்தை தான் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா
இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாத மாதிரி இங்கே எதுவும் நடக்கலை, நடந்துருந்தால் அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். இந்த நேரத்தில் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கு ஸ்குவாடே இங்கே இருக்காங்க. ஒரு ஆகா, இது வந்து ஒரு வெல் ஸ்ட்ராட்டஜின்னு தான் சொல்லலாம் போல இருக்கு. ஏன்னா டீமில் பார்த்தீங்கன்னா யார், அவர் ஸ்டிங், இவரும் வந்து ஃபஸ்ட் மெம்பரும் செகண்ட் மெம்பர் மட்டும்தான் இங்கே இருக்காங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த் என்ன பண்ணுறாங்கன்னா கீழே இறங்கி லெஃப்ட் சைடு போயிட்டு, லெஃப்ட் சைட்லேருந்து நாங்கள் அட்டாக் பண்ணுறோம், நீங்கள் மேலேருந்து அட்டாக் பண்ணுங்கள், சென்டரில் விட்டு அந்த ஸ்குவாடை முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பக்காவான பிளான், இதை எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா இது வந்து ஒரு மைண்ட் ப்ளோயிங் பிளான் யூஸிங் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். பார்த்தீங்கன்னா சுற்று போட்டாங்க, அவ்வளோதான் டீம் வந்து சுற்று போட்டிருக்காங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்குவாட் வந்து சுற்று போட்டாங்க, ராகுல், டான், எஸ் டிஎஸ்பி, கிங் சத்தி, கிங் ஆண்டோ இவங்க வந்து சுற்று போட்டாங்க. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஆண்டோ ப்ரோ வந்து நாக் டவுன் பண்ணிட்டாங்க. யார் போட்டான்னு தெரில, நாக் டவுன் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்குவாடில் எஸ் நம்ம ஆள் தான் யா கிஷோர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கார்னர் ஐடியட் வச்சு ஸ்கோப் போட்டு போட்டிருக்காரு, மண்டபத்தை அப்படி சொல்கிறார், மண்டசாட் போட்டிருக்காரு மண்டபத்திரம் ஆண்ட ப்ரோ. அவ்வளோ அவன் வந்து ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான் எனிமி வந்துட்டாங்க. இங்கே வந்து ஸ்டிங் அவர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, உள்ளே போய் கிரானேட்டை போட்டு விட்டு ஒரு கில் எடுத்துட்டாரு. அவ்வளோதான் ஒருத்தர் நாக் டவுன் பண்ணியிருக்காரு போல இருக்கு உள்ளார. யூ பக்கா பிளேயராக இருப்பார் போல இருக்கு இவர். என்ன ஒரு அடி, என்ன ஒரு அடி, தர்மடி பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் விழுந்துச்சு, ஒன்று கிங் ஆண்டோ, அவ்வளோதான் ஸ்குவாடை முடிச்சிச்சு. அவ்வளோதான் ஸ்குவாடை வந்து ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருக்காங்க. பட் வந்து இவங்க பக்கம் ஒரு அடி விழுந்துருக்கு, ஒரு பிளேயருக்கு. ஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டீமோட லீடர் யாருன்னு தெரியல, பட் லீடர் யாரோ அவர் வந்து பக்காவாக தன்னோட டீம் வந்து லீட் பண்ணுறாரு. ஏன்னா கரெக்டாக ஒரு ஸ்குவாடை உள்ளே விட்டு பிரிஞ்சு நாலா பக்கத்துலேருந்து அடி கொடுத்து அந்த ஸ்குவாடை ப்ரெஷரில் திக்க வச்சு திக்குமுக்காடி வாடா நீ குழம்பி சாப்பிடா அப்படிங்கிற மாதிரி குழம்பி சாவிட்டு அடிச்சிருக்காங்க. ஒரு வெல் கேம் பிளே ப்ரோ, உண்மையிலே ஹேண்ட்ஸ் ஆஃப். என்னையா ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே சொக்கா போட்டு வந்திருக்காங்க, மஞ்சள் கலர் சொக்கா, மஞ்சள் கலர் சொக்கா போட்டு வந்திருக்காங்க, சிங்கச்சா சிங்கச்சா மஞ்சள் கலர் சொக்கா அப்படிங்கிற மாதிரி போட்டு வந்திருக்காங்க. இந்த அம்மாவும் இந்த பையனும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, இந்த வீட்டில் முன்னாலேருந்து என்னமோ பண்ணுறாங்க, பெயிண்ட்லாம் அடிச்சு வச்சுருக்காங்க எங்கள் வீட்டில், ஏதோ பண்ணுறாங்க. பண்ணிட்டோம், மறுபடியும் கால் வருதா இல்லையே, அப்போயே ராஜா சிக்னல் எகிருது. பார்த்தீங்கன்னா சிக்னல், அதாவது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே சிக்னல் இந்த லட்சத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து இங்கே வந்து கண்டிஷன், வெதர் கண்டிஷன் அப்படி, அடித்தா ஒரேடியாக மழையாக அடிக்குது, இல்லைனா ஒரு மண்ணு பேய மாட்டேங்கிறியா. அது ஏன் பேயுதுன்னு கேட்கவும் முடியல, ஏன் பேஞ்சன்னு அதுக்கு போய் சண்டை நிற்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, வேறு வழி கிடையாது, நேச்சர் அப்படி தான், ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு 2020 பூமி உடஞ்சி போயிடும், அவ்வளோதான் செத்து போயிடும் எல்லாம் அப்படி தான் சொல்லிட்டு திரியிறானுங்க. ஆனால் எங்கேயும் செத்தப்பட்டக்கானா, நிம்மதியாக செத்துட்டு கூட போயிடலாம் போல இருக்கியா. எப்பா நிறையா தான் நாய் போயப்பா இருக்கியா, அவனா நாய் பொழப்புன்றா அப்படின்னா அவனை பொழப்புன்னு கேட்பீங்களா. அதெல்லாம் ஒரு வீடியோ போடுவோம், வீடியோ போட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட கேட்போம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்போம், என்ன சொல்கிறீங்கன்னு பார்ப்போம், என்னடா பார்ப்போம் கேட்போம். ரைமிங்காக பேசிகிட்டு இருக்கியா, ஏதோ வந்துச்சு அப்படியே பேசி விட்டேன். விக்கி 145 டே டே மொட்டை சர்வை கேங்ஸ், நீங்கள் தான்டா எப்போ பாடுறான் அவனுங்க, இன்னமா சர்வை பண்ணுறானுங்க டேய். ஓய் இன்னியா இது, அதுக்குள்ளே ஜோன் முடிஞ்சு போச்சா, ஆட பாவிங்களா, இத்தனோண்டு ஜோனுக்குள்ளே இப்போ இத்தனை ஸ்குவாட் இருக்கா, போடு அடிதான் உங்கூட்டடி எங்கூட்ட அடியில் அடியா, தர்ம அடி எல்லாத்துக்கும் அடி உள்ள போகுது, யார் அடிக்கிறா யார் அடி வாங்க போகிறா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபயர் போயிட்டுருக்குது, இங்கே யார் அடித்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம தேர்ட் டீம் தான் அடிச்சிருப்பாங்க, தேர்ட் டீம் தான் அடிச்சு ஓட விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இனி அது சிக்னேச்சரா மறுபடியும் பார்த்தீங்கன்னா யாரோ கால் பண்ணிட்டுருக்காங்க, அதனால தான் மற்றபடி ஒன்றும் கிடையாது. அடிச்சது பார்த்தீங்கன்னா பாட்டு இவங்க வந்து ப்ரோ பிளேயர் கேங்கு, இவங்க வந்து அடிச்சு விட்ருக்காங்க. விக்கி FT33 பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேஃபாக கவர் எடுத்து வாங்க மோனே, நீ ஜோன்லேருந்து வெளில வருவல்ல வா, பண்ணுறீங்க இவ் பின்னாடி ஒரு ஸ்குவாடு. ஆஹா சேஃப்டியெல்லாம் கட்ட பின்னாடி தான் முடிஞ்சிருக்காங்க போல இருக்கு. ஓ க்ளூவால் இங்கே இருந்தால் நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு காட்டி கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக க்ளூவால் அடிச்சு உடச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க கையில் எல்லாமே லெஜெண்டரி கன்ஸ்கின்னா வச்சுருக்காங்க இல்லையா, பெரிய ஆளாக இருப்பாங்க போல இருக்கு. டாப்அப் பேனு பார்த்தீங்கன்னா டாப்அப் பண்ணி ப்ளூ பிரிண்ட் எடுத்தாரா இல்லை எப்படி ப்ளூ பிரிண்ட் எடுத்தான்னு தெரில, மனுஷன் சொக்கா வாங்கிட்டார், இன்க்யூபிலேட்டர் சொக்கா, எல்லாம் பெரிய பெரிய ஆள் தான் யா, குட்டி ஆர்என்எஸ் எல்லாம் பெரிய பெரிய ஆள் தான். கோலார் ஆர்என்எஸ் கீழே வந்து ஒரு கீழ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், யார் யார் கீழ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா தி மோகன் வைட்டி போடு, இங்கே ஒரு ஃபயர் நடந்துட்டுருக்கு, மோகன் வைட்டி வந்து யாரோ அந்த அடி அடிக்கிறாங்க, யார் அடிக்கிறான்னு தெரிலையே. எஸ் இந்த ஸ்குவாடாக தான் இருக்கும், எஸ் நினைச்ச மாதிரி நம்ம கெஸ் வந்து வீண் போகல. பார்த்தீங்கன்னா நம்மால் வந்து நோ பேட் பாய் அப்படிங்கிற மாதிரி போட்டு தாக்கிட்டுருக்காரு மிஸ்டர் குட்டீஸ். இவரும் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சிலேருந்து எக்ஸமெண்டின் வச்சு இவ்வளோ நேரம் அடிச்சது இவர் தான். நம்மளால் சஞ்சய் வந்து இதை பண்ணிகிட்டு இருக்கான், டாய் சஞ்சய் போயிட்டு அட்டாக் பண்ண போயிட்டாங்க, எஸ் அட்டாக்கிங் ஏறியிருக்காங்க. பட் அவங்களுக்கு தெரியல இப்போ ஒருத்தன் நாக்டவுனில் இருந்திருக்கான், நாக்டவுனில் இருந்தவங்க வந்து கிரானைட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், மேபி அதான் அங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னா.
ஒருத்தர் வந்து முடிச்சு விட்டாங்க, மீதி மூணு பேர் அங்கே இருக்காங்க. இப்போ வந்து இவங்க சேஃப் அண்ட் நாங்கள் சர்வை பண்ணணும்டா, ஏன்னா ஸ்குவாட் அதிக மெம்பர் இருக்காது அவங்களுக்கே தெரியும். ஸோ சர்வை பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சு ஜோன்குள்ளே போகலாம், இல்லை அட்டாக் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அந்த பாசிபிள்ஸ் வந்து கம்மி. ஏன்னா ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. ஏன்னா சர்வை பண்ணால் மட்டுமே டாப் ஃபோர் வர முடியும், டாப் ஃபோர் வந்தால் மட்டுமே செலக்ட் ஆக முடியும். அதுக்குன்னு சர்வை பண்ணி தான் டாப் ஃபோர் வர முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்குவாட் அட்டாக்கிங்கில் போய் வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அவசர கொடுக்கையான ரஷ்யம் தான் சொல்லுவேன். ஒரு அடி கூட எனிமி மேலே உள்ள அந்த பக்கம் யார் இந்த பக்கம் யாருன்னு தெரில, ரெண்டு பேருமே வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுக்கு நெட்ஒர்க் ஏறாருங்கனால அப்படி தெரியுது போல இருக்குது. அதுதான் லாங் ரேஞ்சு ஏகே ஃப்ரேம் ஏகே வச்சு நாக் டவுன் பண்ணிட்டாங்க. ஜிஎம் சசி வந்து நாக் டவுன் ஆகியிருக்காரு, முடிச்சிட்டாங்க, சசியை முடிச்சிட்டாங்க. மோகன் பார்த்திங்கன்னா இங்கேருந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காரு, லாங் ரேஞ்சுலேருந்து எடுத்துகிட்டு இருக்கு. லாங் ரேஞ்சுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஷார்ட்டில் தான் இருக்காரு. டிஜி பரத் அவரும் வந்து கொஞ்சம் அங்கிட்ட இண்டியன் போயிட்டு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து நோ பேட் பாய் வந்து ஜீரோ கில்ஸ், மிஸ்டர் குட்டீஸ் வந்து ஒன் கில், ஃபயர் ஜாக் ஜீரோ கில், டிடிவிஆர் வந்து ஒன் கில். அவ்வளோ அந்த பக்கம் போனால் இவர் டிஜி இருப்பாருன்னு நினைக்கிறேன். எஸ் முடிச்சிட்டாங்க, பக்கா 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 முடிஞ்சு முடிஞ்சிச்சுரா சோலி. டிடிவிஆர் வந்து முடிச்சிட்டாங்க, கன்னிமிக்க நேரத்தில் போட்டு விட்டாங்க. இங்கே ஒரு ரெண்டு பேர் இருக்கானுங்க பார்த்தியா, இந்த ரெண்டு பேர் விட்டோம் பார்த்தியா, எங்கே இந்த ரெண்டு பேர் கில்டெத்தும் கில்டெத்தும் பிரதீப்பும் பிரதீப் எம்டிஜின்னு நினைக்கிறேன். எஸ் இந்த ரெண்டு குட்டீஸ் சாரி ரெண்டு குட்டீஸ் குட்டீஸ்னே வரதியா எனக்கு பக்கத்து இருப்பேன் கொஞ்சம் கொஞ்சம். ரெண்டு பசங்க வந்து இங்கே இருக்காங்க, ரெண்டு பசங்கன்னு சொல்ல முடியாது, பெரிய ப்ளோ பிளேயராக கூட இருக்கலாம். இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க, அவ்வளோதான். கிரானைட்டை உள்ளே போட்டு விட்டு வேலையை காட்டி விட்டாங்க போல இருக்குது. ரெண்டு பேரும் லைஃப் வந்துச்சு, க்ளூவால் போட்டிருக்காங்க. அந்த க்ளூவால் உடச்சி உள்ள வரத்துக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆஹா ஓஹோ எஸ்எம்ஜி ஆமாம், அவன் நினச்சேன் கீழே போட்டிருக்கும் போது ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்ச மாதிரி பண்ணிட்டாங்க. பட் ரெண்டு பேருமே வந்து ஜீரோ கில் ஜீரோ கில் ஜீரோ கில். நம்ம டீம் த்ரீ பார்த்திங்கன்னா இங்கே வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. யார் கூடனா ஏஎஸ் ஆர்என்எஸ் அவர் கூட. ஏஎஸ் அவர் பார்த்து அடுத்த ரெண்டாம் செகண்ட் வந்து அவர் நாக் டவுன் பண்ணி கில் பண்ணிட்டாங்க. ஓபி இவரும் வந்து எல்லாமே ஜோன்குள்ளே போயிட்டுருக்காங்க. குட்டி குட்டி ப்ரோ கோளாறு எல்லாருமே வந்து ஜோன்குள்ளே தான் போயிட்டுருக்காங்க. டிஜி மோகன் வைட்டி மோகன் மட்டும்தான் மிஞ்சிருக்காரு அவங்க ஸ்குவாடில். அவ்வளோதான் ஆப்போனண்ட் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்குவாடே இருக்குது. இந்த பக்கம் ஆறு அங்கே மூணு பேர் இருக்காங்க, இவர் ஒருத்தர் தான் இருக்கார். யோ 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 யோ
என்னடா டேய் டேய் வெறித்தனமான காமெடியா இருக்கா இது போடு ஓ அப்பா அடி என்ன அடி என்ன அடி இப்போ பழைய ப்ரோ பிளேயரா இருப்பாரு போல இருக்கு ஆஹா இன்னமா நினைச்சவன மனுஷனே இன்னும் எங்கடி இருக்கிறாரு எல்லாமே வந்து ஹெட் ஷாட்ஸு பக்காவான ஹெட் ஷாட்ஸு செவுத்தை தாண்டி போகணும்னு நினைக்கிறாரா இல்லை ஸ்க்ரீன் வரல என்னன்னு தெரில அவ்வளோதான் பக்கா ப்ரோ பக்கா ஒரு வேற லெவல் மைண்ட் ப்ளோயிங் ப்ளே கொடுக்குறாரு சூப்பர் சூப்பர் தன்னோட ஸ்குவாடுக்கு வந்து அதாவது எப்படி சொல்கிறது தன்னோட ஸ்குவாடு பேரை காப்பாற்றணுங்கிறதுக்காகவே பக்காவாக ப்ளே பண்ணுறாரு இப்போ வந்து அவர் சுச்சுவேஷனை உணர்ந்துட்டார் ஏன்னா இன்னொரு ஸ்குவாட் வந்து குட்டாங்குள்ள உள்ள புல் அடிக்குது ஸோ அந்த ஸ்குவாடையும் வந்து நம்ம அடிச்சாகணும் இந்த ஸ்குவாடையும் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டார் சாரி நம்ம ரெண்டு ஸ்குவாட்னு சொன்னோம் மூணு ஸ்குவாட் இருக்குது விக்கி விக்கி ப்ரோ விக்கி அப்படின்னு இங்கே இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களா டிஜி மோகன் வைட்டி இவர் வந்து சோலோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா கில்லத்தை கூட தெரில அந்தம்மா அப்படியே வேடி பார்த்துருக்குது அந்தம்மா ஸோ இப்போ வந்து டாப் ஃபோர் ஸ்குவாட் எந்த ஸ்குவாட் வரப்போகுதுங்கிறதே தெரியலையா ஆஹா மூணு ஸ்குவாட் இது பார்த்தீங்கன்னா டாப் இது வந்து மூணு ஸ்குவாட் இருந்திருக்கு ஆல்ரெடி நோ பேட் பாய் அவர் ஸ்குவாட் இங்கே இருந்துச்சு அதுக்கப்புறம் யாருப்பா இந்த பொண்ணு பேர் என்னன்னு தெரில இந்த பொண்ணு யார் பொண்ணு 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 செத்துருச்சு இந்த பொண்ணு பேர் வந்து கில்டெத்து கில்டெத்து அந்தமாவும் வந்து இங்கே தான் இருந்துச்சு ஸோ வந்து இங்கே ஒரு மூணு ஸ்குவாட் இருந்துச்சு மூணு ஸ்குவாடுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான கிராஸ் ஃபயர் இருந்துச்சு எகெயின் பார்த்தீங்கன்னா சிக்னல் இஷ்யூஸ் வெதர் கண்டிஷன் இவ்வளோ மோசமாக இருக்கும் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை பயங்கர மோசமாக இருக்குது நானே வந்து ரூம்குள்ளே தான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் அதனால இப்போ இருக்குது வெளியில் போனால் மனசு வந்து காதை கிழிக்குது அந்தளவுக்கு மனசு வந்துருக்கு ஐயோ அவ்வளோதான் இன்னையா கண்ணி மிக நேரத்தில் பூயாவே அடிச்சு விட்டாங்க வின் பண்ண ஸ்குவாட் யார் ஹூ இஸ் த ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கீப்பன் காமா விளாண்ட கிங் எஃப்டி 36 கிஷோர் எஃப்டி 19 விக்கி எஃப்டி 33 வாழ்க வாழ்க உங்களுக்கு வாழ்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் வந்து ஃபஸ்ட்டு வந்த ஸ்குவாடை ஃபஸ்ட்டு ஃபோர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா செலக்டடு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபோர் வந்த ஸ்குவாட் மெம்பர்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு ஸோ வந்து நெக்ஸ்ட் மேட்சில் சந்திப்போம் குரூப் இ குரூப் இ முடிஞ்சிச்சு குரூப் இஎஃப் வந்து 8:00 இருக்குது அதை முடிச்சுட்டு அவ்வளோதான் அடுத்தடுத்த மேட்ச் அப்படியே பார்த்துட்டு டோர்னமெண்ட் அப்படியே பண்ணிகிட்டே போக வேண்டியதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு கமெண்ட் ஒரு ஷேர் நிறைய சப்ஸ்கிரைப் கொடுங்க ஒன்றுமே வேத்த எப்படி சொல்கிறது வேணாலாம் சொல்ல மாட்டோம் எப்படி கொடுக்க மாட்டேங்குது தெரியும் இதனாலும் கொடுத்து விடுங்க பார்த்துக்கலாம்